வணக்கம், என் பேர் கலைச்செல்வி. நான் மனோஜ் கம்ப்யூட்டர் சென்டருடைய கம்ப்யூட்டர் ட்ரெய்னர். நம்மளுடைய சேனல் மூலயமா கம்ப்யூட்டர் கோர்சஸ் எல்லாமே இப்போ கிளாஸ் எடுக்கிறோம். சர்டிஃபிகேட் வேணும்னு விருப்பப்படுறவங்க கம்ப்யூட்டர் சென்டரில் வந்து சர்டிஃபிகேட் பெற்றுக்கொள்ளலாம். சர்டிஃபிகேட் சார்ஜஸ் ஒன்லி கலெக்ட் பண்ணுவோம். வணக்கம், நம்ம இப்போ இந்த சம பார்க்கலாம். ஸ்டார்டட் பிஸ்னஸ் ஃப்ரம் நாமகிரி, அவங்க கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வருவாங்க. கேஷ் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸில் வந்துருவாங்க. இது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறப்பையும் சேல்ஸ் பண்ணுறப்பையும் ஏதாவது ஒரு நேம் வந்ததுனாலே, பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நேம் வந்ததுன்னா அது சன்ட்ரி கிரெடிட்டார்ஸில் போவாங்க. சேல்ஸ் பண்ணுறப்ப நேம் வந்ததுன்னா அவங்க சன்ட்ரி டெபிட்டார்ஸில் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சம் லைன்லேயே ரெண்டு லெட்ஜர்ஸ் வரும். என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, நேம் வந்தாலே அவங்க கிரெடிட் பர்ச்சேஸ் கடனுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வரும் நேம் வந்தாலே. அதே மாதிரி நேம் வந்தாலே சேல்ஸில் கடனுக்கு சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இதில் மென்ஷன் பண்ணுவோம். கிரெடிட் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், கிரெடிட் சேல்ஸு சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ்னு அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வவுச்சர். இதுதான் வவுச்சர் என்ட்ரி. கீழே இருக்கிறது ஃபுல்லாகவே வவுச்சர்ஸு. இப்போ மேலே இருக்கிற லட்ஜர்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. நான் ஆல்ரெடி ஃபார்முலாவில் காட்டியிருப்பேன். நிறையா லட்ஜர்ஸ், நேம் ஆஃப் த லட்ஜர்ஸ் நிறையா இருக்குதுன்னு காமிச்சிருப்போம். அதுக்கேற்ற குரூப்ஸும் இருக்குதுன்னு காமிச்சிருப்போம். இது மாதிரி எல்லா லட்ஜருமே எல்லா குரூப்புமே இந்த ஆறு ஃபங்க்ஷனுக்கு உள்ளாரையே நம்ம எல்லாத்தையும் கொண்டுன்னு வந்துடணும். அதுதான் வவுச்சர் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஃபுல்லாகவே கான்ட்ரா என்ட்ரியில் மட்டும்தான் என்ட்ரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பென்சஸ் அது டைரக்ட் எக்ஸ்பென்ஸாக இருக்கலாம், இல்லைனா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம். எந்த எக்ஸ்பென்ஸாக இருந்தாலும் அது பேமெண்ட் என்ட்ரியில் மட்டும்தான் என்ட்ரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரிசிப்ட். ரிசிப்ட்னாலே இன்கம் எல்லா இன்கம்மையும் ரிசிப்டில் தான் நம்ம என்ட்ரி பண்ணணும். F6 அதனுடைய ஷார்ட்கட் கீ. கேபிட்டல் வந்து ரிசிப்டில் வரும். ரிசீவ்டு கேஷ் எல்லாமே ரிசிப்டில் தான் வரும். இன்கம்னு சொல்லுவாங்க, டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம், எந்த இன்கம் இருந்தாலும் அது எல்லாமே ரிசிப்ட் என்ட்ரியில் தான் நம்ம போடணும். நெக்ஸ்ட்டு ஜர்னல் என்ட்ரி. ஜர்னல்னால F7 சொல்லுவாங்க. டிப்ரிகேஷன் தேய்மானம் எல்லாமே ஜர்னலில் வரும். பர்ச்சேஸ் ரிட்டனு சேல்ஸ் ரிட்டன் இது எல்லாமே ஜர்னல் என்ட்ரியில் வரும். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் என்ட்ரி. சேல்ஸ் எல்லாமே சேல்ஸ் என்ட்ரியில் வரும். பர்ச்சேஸ் எல்லாமே பர்ச்சேஸ் என்ட்ரியில் வரும். நேம் ஆஃப் த லெட்ஜர், இந்த எல்லா லெட்ஜர் நிறையா இருந்தாலும் எல்லாத்தையுமே இந்த ஆறு ஸ்ட்ரக்சருக்குள்ளார நம்ம கொண்டுன்னு வரணும். அதுதான் வவுச்சர் சொல்லுவாங்க. இப்போ கேபிட்டல். கேபிட்டல்ன்றது எதில் வரும், இங்கே இருக்கிறத பார்த்துட்டு நம்ம சொல்ல முடியுதான்னு பாருங்கள். கேபிட்டல்ன்றது F6. F6னானது ரிசிப்ட் என்ட்ரியில் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ். பர்ச்சேஸ் என்ட்ரி எதில் வரணும், F9 பர்ச்சேஸ் என்ட்ரின்னு இருக்குது அதில் வரணும். F9 கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராஜன். இந்த நேம் வந்தாக்கா நம்ம அதுக்கு என்ட்ரி கொடுக்க தேவையில்ல, வவுச்சரில் தானாகவே நேம் வச்சு மென்ஷன் பண்ணி வந்துடும். நெக்ஸ்ட்டு சம் மட்டும் பார்க்கலாம். இப்போ கிரெடிட் பர்ச்சேஸ். பர்ச்சேஸ்னாக்கா நம்ம எதில் வந்துடும், பர்ச்சேஸ் என்ட்ரி தான் வரும். நெக்ஸ்ட்டு சேல்ஸு. சேல்ஸ் எல்லாமே சேல்ஸ் என்ட்ரியில் வரும். சேல்ஸ் என்னது, F8 கிரெடிட் சேல்ஸு, அதுவும் நமக்கு சேல்ஸில் தான் வரும். இப்படி உங்களால் மென்ஷன் பண்ணி வைக்க முடிஞ்சால் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வவுச்சர் என்ட்ரி பண்ணுறப்ப நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு சம்மு. செகண்ட் சம் பார்க்கலாம். இப்போ இது செகண்ட் சம்மு. பிரகாஷ் இன்வெஸ்ட் கேபிட்டல். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், அந்த நேம் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணுவோம். பேங்க்கு அப்படின்றது HDFC பேங்க்கு, பேங்க் அக்கௌண்ட்டில் மென்ஷன் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு ராகு அப்படின்னு இருக்குது. இப்போ ராகுன்றவங்க சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பர்ச்சேஸில் வர்றதுனால கிரெடிட்டார்ஸில் வராங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரி நேம் வந்தாலே அதில் ரெண்டு அக்கௌண்ட் நம்ம எழுதுவோம். அப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு. அதுக்கப்புறம் ரூபான்றவங்க சேல்ஸில் வர்றதுனால சன்ட்ரி டெபிட்டார்ஸ்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு நேம் வந்ததுனால அங்கே ரெண்டு அக்கௌண்ட் வரணும், கிரெடிட் சேல்ஸு சேல்ஸ் அக்கௌண்ட். இது மாதிரி நம்ம லெட்ஜர் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த லெட்ஜரில் இந்த வவுச்சர் என்ட்ரியை நம்ம இப்போ என்ட்ரி பண்ணலாம். இப்போ கேபிட்டல்ன்றது என்னதில் வரும், F6. இங்கே தெரியுதுங்கள ரிசிப்ட் என்ட்ரி, F6 கேபிட்டல், நம்ம அதில் மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பேங்க்கு. பேங்க்குனாலே கான்ட்ரா என்ட்ரி, F4 இங்கே மென்ஷன் பண்ணுறேன்.
நேம் வந்து நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் கிரெடிட் பர்ச்சேஸ், பர்ச்சேஸ்னாக்கா F9 பர்ச்சேஸ் என்ட்ரியில் வரணும். நெக்ஸ்ட் கிரெடிட் சேல்ஸ், சேல்ஸ்னாலே சேல்ஸ் என்ட்ரி F8 வரணும். இது மாதிரி ஒரு ஒரு லெட்ஜரையுமே நீங்கள் வவுச்சர் என்ட்ரி இருக்குங்களா, ஃபங்க்ஷன் கீஸ் இந்த என்ட்ரிக்குள்ளார உங்களால் கொண்டுன்னு வந்து வைக்க முடியுதா அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது முடி நிறையா சம் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருப்போம், லெட்ஜருக்கான சம் கொடுத்துருப்போம், அது எல்லாத்துலேயுமே வவுச்சர் நீங்கள் என்ட்ரி பண்ணுறது எப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சம் பார்க்கலாம், அடுத்த கிளாஸில் பார்க்கலாமா? தேங்க்யூ.